அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று எண்கள் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.2 ஒன்பதாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பயிற்சி 1.2 இதுதான் கடைசி கணக்கு. கணக்கு எண் 9, இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. எண்கள் மற்றும் மீசிமா, மீபேகா ஆகியவற்றுக்கிடையான தொடர்பு நமக்கு தெரியும். கணக்கில் இரண்டு எண்கள்னு சொன்னதுனால இரு எண்களின் பெருக்கற்பலன் சமம் அந்த இரண்டு எண்களின் மீபேகா மற்றும் மீசிமாவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். இதுதான் ஃபார்முலா. இரண்டு எண்களின் பெருக்கற்பலன் சமம் அந்த இரண்டு எண்களின் மீபேகா மற்றும் மீசிமாவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது 3 வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும், தெரியாத ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். நமக்கு கணக்கில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மீபேகா 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மீசிமா நேரடியாக கொடுக்காம மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். இப்போ மீபேகாவுடைய 6 மடங்கு தான் மீசிமா. மீசிமா சமம் மீபேகாவின் 6 மடங்கு. மீபேகா எவ்வளோன்னு தெரியும், 12. அப்போ 6 × 12 சமம் 72. மீசிமா 72 அப்படின்னு நேரடியாக கொடுக்காம மீபேகாவின் 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீபேகாவுடைய, இப்போ மீபேகாவை 6 பெருக்கிறா மீசிமா கிடைக்கும். மற்றும் என்ன கொடுத்துருக்காங்க, ஓர் எண், அதன் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓர் எண் சமம் 36. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ 3 வேல்யூஸ் தெரியும், மீபேகா தெரியும், மீசிமா தெரியும். இந்த இரண்டு எண்களில் ஒரு எண் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ மற்றொரு எண்ணோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இரு எண்களின் பெருக்கற்பலன், ஒரு எண் 36, மற்றொரு எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மீபேகா எவ்வளோ, 12, பெருக்கல் மீசிமா, மீசிமா 72. மற்றொரு எண்ணின் மதிப்பு வேணும் அப்படின்னா பெருக்கலில் இருக்கிற 36 சமக்குறிக்கு வலதுபுறமாக அனுப்பிடணும். பெருக்கலாக இருக்கிற எண் சமக்குறிக்கு வலதுபுறம் போகும்போது வகுத்தலாயிரும். இப்போ மற்றொரு எண் சமம் 12 × 72/36. மாணவர்கள் இதுதான் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. சமக்குறிக்கு இந்த பக்கம் பெருக்கலாக இருந்தால் அந்த எண் சமக்குறிக்கு வலதுபுறம் போகும்போது வகுத்தல் ஆயிரும். இப்போ வகுத்தல் இருந்தால் பெருக்கல் ஆயிரும். ஒரு 36 2 × 36 = 72. இப்போ 12 × 2 = 24. ஆகவே மற்றொரு எண் 24 ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.2 கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணக்குகளின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சி 1.3 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். அதை மாணவர்கள் நீங்கள் தான் செய்யணும். இதுவரைக்கும் பார்த்த பாடக்கருத்துக்கள் புரிந்திருந்தால் தான் பயிற்சி 1.3 செய்ய முடியும். மாணவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த டாபிக் இயல் 2 அளவைகள் தான். அளவைகள் தலைப்பில் கொடுக்கப்பட்ட பாடக்கருத்துக்களின் விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.